ஆனா நீங்க வந்து நைட் தூங்கவே விடுறது இல்ல அப்படின்றதுக்கு அப்புறம் ஒரு பாஸ் விட்டுருக்க வேணாம் சார். தேங்க்யூ சோ மச் சத்யா அவர்களே. அடுத்ததாக வெற்றி பட டைரக்டர், இந்தியாவோட ஒன் ஆஃப் தி லீடிங் கேமராமேன் கே வி ஆனந்த் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் டைரக்ஷனில் தீயா வேலை செய்கிற குமார் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரவிக்குமார் சார் தான். அவரோட செட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா, அனல் பறக்கும் பிடிச்சி இங்கே கேமராமேனை அங்கே ஆர்ட் டைரக்டரை பிடிச்சி அந்த ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த மாதிரி விஷயத்தில் ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுறதில்ல, மற்ற விஷயத்தில் தன் நினைக்கிறத கொண்டாடுறதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சார் எனக்கு ஒரு குரு. ஆனால் அதே சமயத்தில் இப்போது என் கூட இருக்க ஸ்கிரிப்டை டிஸ்கஸ் பண்ணுற சுபாவாக இருக்கட்டும், செல்லதுரை, ரிச்சர்ட் இவங்கெல்லாம் வந்து சுந்தர் சி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க கூட நான் இப்போ ஏதாவது ஷூட்டிங்கில் வந்து ரவிக்குமார் சார் மாதிரி கோவப்பட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு, நீ இப்போது சுந்தர் சி சார் ஷூட்டிங்கை போய் பாரு எப்படி பண்ணுறாரு போய் பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னென்னா பாரு ஷூட்டிங் நடுவில் ரிலாக்ஸ் பண்ணுறது கிரிக்கெட்லாம் ஆடுவாங்க. கிரிக்கெட் ஆடுவாங்களா? எப்படி ஆடும்? கிரிக்கெட்டில் பல ஆட்டம் ஆடுவாங்க அதெல்லாம். ஆனால் சரி பண்ண ஷூட்டிங் ஆனால் பார்த்து டோட்டல் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 45-50 நாளில் முடிச்சிடுறாரு. அது எப்படி முடியுது அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு எப்படியாவது ஒரு ஒரு படத்தில் ஒரு ஒரு படம் கேமராமேனாவது ஒர்க் பண்ணணும், இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதை சொல்லிடுறேன் அவர்கிட்ட. ஸோ ஒரு இன்னொரு விஷயம் என்ன, அந்த ஒரு ஒரு படம் கலகலப்புலாம் நான் இப்போ ரீசெண்டாக தேட்டரில் போய் பார்த்தப்போ டோட்லி ஒரு டென்ஷனான டைமில் போய் பார்த்தா ரொம்ப வெரி ரிலாக்ஸ்ட். அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயம் அது அந்த அளவுக்கு பண்ணுறது. சித்தார்த், சித்தார்த் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சூர்யா, விஷால், அப்பாஸ், சிம்ரன், ஸ்னேகா இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணது நான் பண்ணியிருக்கேன். அது மாதிரி சித்தார்த்துக்கு பாய்ஸ்க்கு ஷங்கர் கூப்பிட்டுருந்தாரு, அவங்க தமன் இவங்களாம் இருந்தாங்க, அவங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ ஃபஸ்ட்டு அவரை நான் தான் ஸ்டில் எடுத்து வீடியோலாம் எடுத்திருந்தேன் அந்த படத்தில் பாய்ஸ்க்கு. ஆனால் படம் நான் ஒர்க் பண்ண முடியல. அப்போ ரொம்ப நல்லவராக இருந்தார். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஷூ போட்டுட்டு ரெட் கர்ச்சீஃப்லாம் போட்டு டான்ஸ் ஆடினது ரொம்ப நல்ல விஷயம். இன்னும் பச்சை கலர் ரெட் கலர்லாம் போட வாழ்த்துக்கள். தனஞ்சயன் சார், ஒரு 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 சினிமாவை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுல அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி கூட்டு போகிறதுல தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு வித்தியாசமாக ஒரு புதுசாக பல விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, ஒரு வாழ்த்துக்கள். சாங்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. கோபி அமர்நாத் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். சத்யா சாங்ஸ் அவருக்கு, சத்யாவும் மியூசிக் எக்ஸலண்ட், ரெண்டும் போட்டி போட்டுட்டு இருந்தது மூணு சாங்ஸ்லேயும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.